இப்போ இருக்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூடியூப்பை பார்த்து குழம்பு வைக்கிறது, சாதம் வடிக்கிறது, சமையல் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் சூப்பராக ரெண்டு புள்ளிங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்து நாட்டு வெடிகுண்டே உருவாக்கியிருக்காங்க. நாட்டு வெடிகுண்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, போட்டால் வந்து ஒரு ஆளை காலி பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த புள்ளிங்கோக்கு ஏதோ ஒரு முன்னாடியே சம்பவம் பண்ணிவிட்டு ஜெயில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் ஓவர்வியூ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் வந்து யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க. செஞ்சவங்க சும்மா மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம யூடியூப்பை பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு அதை நம்மளே வீடியோ எடுத்து மறுபடியும் யூடியூப்பில் போடுறோமோ அதே மாதிரி அவங்களும் வெடிகுண்டு செஞ்சு அதை வெடிக்க வச்சு திருப்பி எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. அடிப்பா அடிப்பா ஆ டேய் அவன் எடுக்கிறது அடா அடிடா அடிப்பா அடிப்பா நீ அடிப்பா ஆ சூப்பர்ப்பா அடிப்பா. இன்றைக்கி இருக்க இந்த உலகம் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இயங்கிகிட்டே இருக்குது. இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் வெளியில் போய் வேஜஸ்க்காக சம்பாதிக்கிறவங்களை விட வீட்டில் இருந்துக்கிட்டு இன்டர்நெட் மூலமா சம்பாதிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்டர்நெட்டில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே சம அளவில் அதிக அளவில் இருக்குது. ஸோ எது நமக்கு தேவை, எது வந்து நமக்கு கெடுதி இல்லாது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு பிறருக்கு எது கெடுதல் இல்லாத விஷயம் அப்படிங்கிறத பார்த்து இந்த இன்டர்நெட்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதை வந்து செஞ்சு பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற மருமகள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் பார்த்து தான் மோஸ்ட்லி சமைக்கிறாங்க. ஸோ சமைக்கிறதையும் வீடியோ எடுத்து மறுபடியும் யூடியூப்லேயே போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கலாட்டாவான விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டுக்காக இருக்கிற வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக தான் போயிட்டுருக்கும். எப்போ அது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியாகவோ இல்லை சமுதாயத்தை கெடுக்கும் வகையிலோ ஒரு லா அண்ட் ஆர்டரை மீறுற விஷயமோ இல்லை நமக்கே அது வந்து பாதகமாக இருக்கும் விஷயமா அமையுதோ அப்போ வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டேஞ்சராக போயிடுது. ஸோ நமக்கு தேவையானதை எடுத்துக்கும், தேவையில்லாத புறக்கணிச்சிருவோம். நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பெற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். ஏன்னா நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட் எவர் இட் மேபி, எல்லாத்தோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. ஐ வில் ரிப்ளை ஃபார் யுவர் மெசேஜஸ். டேக் கேர், பை.